மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் மோடி. மே நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஈஸ்வர் கீ சபத் லேதா ஹூ கி மே விதி த்வாரா ஸ்தாபித். தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 72 பேர் அமைச்சரவையும் பதவியேற்பு. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த குமாரசாமி உள்ளிட்ட 11 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் ஒன்றிய அமைச்சரானார். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் மீண்டும் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் மீண்டும் இணையமைச்சரானார். ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்பு. சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட 4 முன்னாள் முதலமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக பதவியேற்பு. மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அண்டை நாட்டு தலைவர்கள், தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி, நடிகர்கள் ரஜினிகாந்த், ஷாருக் கான் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் பங்கேற்பு. மோடி 3வது முறையாக பதவியேற்பதற்கு முன்பே கூட்டணியில் அதிருப்தி வெடித்ததால் பரபரப்பு. பாஜக வழங்க முன்வந்த இணையமைச்சர் பதவியை நிராகரிப்பதாக அஜித் பவார் கட்சி அதிரடி அறிவிப்பு. நீட் தேர்வு முறைகேட்டால் தேசிய அளவில் எதிர்ப்பு வலுத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். நீட் பாதிப்புகளை பிற மாநிலத்தவரும் அறிந்து கொள்ள நீதிபதி ஏ கே ராஜன் குழு அறிக்கை, 9 மொழிகளில் வெளியீடு. நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்று ராகுல் காந்தி உறுதி. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக வி கே பாண்டியன் அறிவிப்பு. தேர்தல் தோல்விக்காக பிஜு ஜனதாதளம் தொண்டர்களிடம் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியீடு. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் பறிமுதல். கடத்தலுக்கு துணை போன விமான நிறுவன ஊழியர் உள்பட இருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.